சிங்கள மாணவர்கள் தங்களுடைய நூல்களை, அதாவது சிங்கள நூல்களை கப்பால் ஆங்கில நூல்களையும் வாசிக்கிறார்கள். தமிழ் நூல்கள் வாசிப்பதற்கு கூட அவர்கள் முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு அவர்கள் சில தமிழ் எழுத்தாளர்கள், அதாவது இந்திய எழுத்தாளர்களை பற்றி கேட்டபோது தான் எனக்கு அது தெரிய வந்திருந்தது. குறிப்பாக தமிழ் மாணவர்களை பற்றிய பல்கலைக்கழகம்னு பார்க்க தமிழ் மாணவர்கள் கூட கன்னடத்திலேருந்து வருவார்கள். அங்கே கூட நாங்கள் பார்த்தோம் என்னென்னா, யாழ்ப்பாணம் அதாவது வடகிழக்கு மாணவர்களை ஒப்படைக்க மலையக மாணவர்கள் வாசிக்கிறதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். காரணம் அவர்களுக்கு கவரேஜ் இல்லை பேசலாம். அவர்களுக்கு வந்து 4G கவரேஜ் இருந்தால் அவர்கள் வந்து வாசிப்பு பழக்கத்தை இல்லாமல் இருந்து ரெண்டுக்கு இந்த ஆன்லைன் எஜுகேஷன் வந்தபோது தான் மலையக மாணவர்கள் கவரேஜ் இல்லை கவரேஜ் இல்லை ஓடி தெரிஞ்சார்கள் எல்லாம். அது நல்ல விஷயம், அதனால் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஏதோ ஒரு பொழுதுபோக்கு எனக்கு வேண்டும், பொழுதை போக்கத்தானே வேண்டும். 4G இருந்து விட்டால் பொழுதை வடிவாக இலவாக போக்கிவிடலாம். அது இல்லாத காரணத்தினாலே வாசிப்பை நாடியிருக்கிறார்கள். அதுவும் கெட்டுவிடுமோ என்ற கவலை நமக்குள்ளே இருக்கிறது. பேசுங்கள். அதனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கவரேஜ் இல்லை என்று சொல்கிறது, இது மொபைலில் மட்டுமில்லை அவங்களுக்கு லைப்ரரி கவரேஜ் கூட இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது இப்போ சிறகுகள் அமையத்தால் நாங்கள் லைப்ரரி செஞ்சு கொண்டிருக்கோம் என்றது கப்பால் எங்கே செய்கிறோம்னு பார்த்தா, கிராமிய நூலகங்கள் நாங்கள் இதுவரைக்கும் ஒரு 15 கிராமிய நூலகங்கள் செஞ்சுருக்கிறோம். அதில் 10 கிட்ட மலையத்திலாம் செஞ்சுருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்ன 4G கவரேஜ் மட்டுமில்லை நூலக கவரேஜ் கூட இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது இப்போத்தைய மாணவர்கள் வாசிக்கிறாங்க இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறீங்க. அவங்க ஏன் வாசிக்கிறாங்க இல்லைன்றதை நாங்கள் பார்க்கணும். வெறுமனே குற்றஞ்சாட்டி போட்டு போகக்கூடாது, அதுக்கு ஒரு சொல்யூஷனை நாங்கள் தான் கொடுக்கணும். ஏன் வாசிக்கிறாங்க இல்லையன்னு பார்த்தா, இப்படி சொன்ன மாதிரி வாசிக்கிறது ஆர்வம் இருக்கிறவன்கிட்ட புத்தகம் இல்லை, எங்கே இருக்குதோ அவனுக்கு டைம் இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது நீங்கள் டியூஷன் சொல்லி எல்லா இடத்துக்குமே டியூஷனை கொண்டு விட்டுட்டீங்க. அவனுக்கு அங்கே அசைன்மெண்ட் செய்கிறேன்னு சொல்லி நேற்று இதில் கதைச்சிருந்தவேல் செஞ்சு அசைன்மெண்ட் அவன் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள 12 ஆயிரும். எப்போ வாசிக்கிறது? அதையும் நாங்கள் ஒருக்கா பார்க்க தான் வேணும். அதால் நாங்கள் எங்களை பாடப்பிறப்புக்குள்ளே வாசிப்பை கொண்டு வரது ஒரு நல்ல இதாக இருக்கும். மற்றது இப்போ சின்ன பிள்ளைகள் வாசிக்கிறதுக்கு முந்தி கண பேப்பர்கள் வந்தது, விஜய் பேப்பர் அதுன்னு கணக்கு வந்தது. இப்போ பார்த்தா அரிந்திரன் பேப்பரான் இப்போ ஒரு அது மாதிரி 5 ஷூக்குள்ளே தான் வந்திருக்கு. மற்றது சிறுத்திரன் முந்தி வந்தது, இப்போ திருப்பி வருது. முதல் வாசிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கணும், அப்போ தான் அதாவது வாசிக்க முடியும். சொல்லுங்கள். ஓகே. குறிப்பாக இந்த நாம் சிறுவர்களாக இருந்த காலத்தில் இந்த அம்புலி மாமா, இந்தியாவிலிருந்து வந்த அம்புலி மாமா இருந்தது, அதைவிட அர்ச்சுனா கோகுலம் என்றெல்லாம் பலவிதமான ஆர்வத்தை தூண்டக்கூடிய அந்த சஞ்சிகளும் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் வருகின்றது. இந்திய தேசத்திலிருந்து அப்படியான சிறுவர்களுக்கான விடயங்கள் வந்தாலும் நம்முடைய அந்த கொள்வனவு இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அதோட விலை மிக அதிகமாக இருக்கிறது. முன்னர் வாங்கியதை விட விலை அதிகம் இருக்கிறது. அப்படி பல காரணங்கள் இருக்கிறது. சிறுவர்களுக்கான வாசிப்புழக்கத்தை தூண்டுவதற்கான சஞ்சிகைகள் வர வேண்டிய தேவை இருக்கிறது. அதில் குறிப்பாக நான் நீங்கள் சொல்கிற பேசுகின்ற அரிந்திரன் நினைக்கிறேன், கணபதி சர்வானந்தா அவர்களுடைய அந்த முயற்சியிலே, ஒரு ஆசிரியராக அவருடைய முயற்சியில் அந்த அது வந்து கொண்டிருக்கிறது. அது மிக மலிவாக 20 ரூபாவுக்கு கிடைக்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒரு வர்ணப்பத்திரிகை. குழந்தைகளுக்கு 20 ரூபாயில் கொடுப்பது என்பது மிக கடினம். அதை சரியாக அவர்கள் பல பரோபகாரிகளுடைய அந்த சிந்தனையோடு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகள் அதை பயன்கொள்கிறார்கள். அது மிக அற்புதமான ஒரு வாசிப்பு பழக்கத்தை பிள்ளைகள் தூண்டுகின்றது. குறிப்பாக நான் நினைக்கிறேன், சிறுவர்கள் மத்தியில் நீங்கள் சொன்ன அந்த சஞ்சிகளை கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது அதை வாசிக்க வேண்டும் என்ற தூண்டல் ஆர்வம் எப்படி இருக்கிறது பிள்ளைகளிடம்? இப்போ நாங்கள் சொல்ல போனோம்டா, இப்போ நூலை இப்போ மனித அமைப்பு நேற்று இதில் காய்ச்சிருந்த மாதிரி வாசிப்பு வட்டம்ன்றது போல் இந்த சிறகுகள் அமைத்தால் வாசிப்பு பாசறைன்னு சொல்லி நாங்கள் இப்போ அண்மையில் தான் தொடங்கியிருக்கோம். அதுவுமே ஒத்துக்கொள்ளணும். அதில் இப்போ கிளிநொச்சியிலையும் நான் நோயாலையும் ஒரு செஞ்சுருக்கிறோம். கிளிநொச்சியில் நாங்கள் முதல் கை கொண்ட மெதட்டனுடா முதல் சத்தமாக வாசிக்கணும். நாங்கள் சத்தமாக வாசிக்க பிள்ளை டக்குன்னு காத்துவான், சேர்ந்து அவன் சேர்ந்து காத்த வலிக்கிற பார்த்து தான் காத்துவணும், சும்மா காத்து இல்லாது. பிறகு அதை கிரகிச்சு வாசிக்க வலிக்கிடுவான். அப்படி ஒரு இதுக்குள்ளால் தான் அவனை வாசிக்க வைக்கணும். அதில் முதல் அதில் இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன வசனங்களை வாசிக்க வைக்கணும். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான இதில் கிரகிச்சு வாசிக்க பழக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தன் சத்தமாக வாசிக்கிறத விரும்ப மாட்டான். அப்போ அவனுக்கு எப்படி தேவையோ அப்படி கொண்டு வரதுக்கு டீச்சர்ஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். நன்றி சோபன். சோபனுடைய கருத்தின் அடிப்படையில் வாசிப்புக்கான நுட்பங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாசிப்புக்கான நுட்பங்கள் அறிகின்ற பொழுதுதான் பிள்ளைகள் வாசிப்புக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். சோபனோடு பேசலாம். குறிப்பாக பொறியியல் மாணவர்கள், நான் நேற்றைய நாள் ஆரம்பிய கேட்ட அதே கேள்வி தான், பொறியியல் துறை சார்ந்த பிள்ளைகள் மத்தியிலே தாங்கள் சாராத புத்தகங்களை வாசிப்பது, அந்த பழக்கம் எப்படி இருக்கிறது உங்களை நண்பர்கள் மத்தியிலே? இப்போ நீங்கள் பொதுவாக சொல்ல போய்க்கலாம், என்ன பொறுத்த மட்டுமே நான் அந்த கொரோனா வரைக்கும் கூட நான் ஒரு வாசித்த புத்தகங்களை சேர்த்தா ஒரு 10 கூட வந்திருக்காது. ஆனால் இந்த வேண்டாம் பொறியியல் துறை மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனை நேர பிரச்சனை தான். என்ன எங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே இந்த கண்டினியூஸ் அசைன்மெண்ட் சிஸ்டம்ன்றது கூட எங்களுக்கு எந்த நேரம் பார்த்தாலுமே அந்த பேரை கேட்ட மாதிரி கண்டினியூஸாக தந்து கொண்டே இருப்பாங்க. அதனால் எங்களுக்கு பெருசாக டைம் கிடைப்பதில்லை. ஆனால் அதுக்கிடையிலேயும் அப்படி சொல்லக்கூடாது, இதுக்கிடையிலேயும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கனவு இருக்காங்க, ஒரு மாதத்துக்கு 40,000 50,000 புத்தகம் வாங்கி வாசிக்கிறார்கள் கூட இருக்கிறாங்க. பேர்களை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் அப்படி கூட இருக்கிறாங்க. அவன் என்னென்னா அந்த புத்தகத்தை வெளியே கூட தரமாட்டான். வீட்டை வேணா வந்திருந்து எவ்வளோ நேரம் வாசிக்கணும், சாப்பாடும் தரலாம்னு சொல்லுவான். ஆனால் வெளியே தர மாட்டான். அவ்வளோ நேசிக்கின்ற உணர்வு அத்தை
ஏன்னா சிறவில் இறக்கம் அப்படியே நம்பர்களுக்கு புத்தகத்தை இரவில் கொடுக்கவே மாட்டார்கள். இரவில் கொடுத்து விட்டு அது உண்மைதான், புத்தகம் கொடுத்தா திரும்பி வராது. அந்த பழக்கம் எங்களுக்கும் இருக்கிறது. வாங்கினவர் வாசிக்கிறாரோ இல்லையோ தெரியாது, போன புத்தகம் திரும்பி வராது, அப்படியே நெருக்கடிகள் இருக்கிறது. பேசுகிறேன் அது மாதிரி கனவே இருந்தவங்க. ஆனால் நான் எனக்கு கிடைச்ச சான்ஸ்ன்றது இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் லீவாக இருந்த நேரத்தில் முதல் இதுக்கு முதல் காலேஜ் சுயவனா நான் சொன்னது போல் நானும் கொஞ்சம் அவர் சொன்ன எழுத்தாளர்கள புத்தகங்கள் தான் கூடுதலாக ரெண்டு பேரும் இணைந்து வாசிச்சிருந்தாங்கள். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த டிப்ரெஷன் என்ற ஒரு சொல்லு எனக்கு யூனிவர்சிட்டி போன அப்புறம் தான் தெரிய வந்தது. அது இப்போ எங்களோட தம்பி மேற கூட வாய்க்கிறாங்க, சும்மா சும்மா வாய்க்கிறாங்க, அண்ணா நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னா, அண்ணா நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னா ஜாலியாக சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வேறு பொழுது ஓகே இல்லை, ஃபோனில் மெசேஜ் ஒரு அடி டிப்ரெஷன் ஆகும், ஃபோன் டிப்ரெஸ் ஆகும், அதிக நேரம் போனோடு இருப்பது கூட அது ஒரு பெரிய மனஅழுத்தத்தை கொடுக்குது. என்னால் அது 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 விஞ்ஞான ரீதியாக மெய்ப்பிக்கப்படவிட்டாலும் கூட ஆய்வுகள் மூலமாக அதில் ஏதோ ஒரு மாற்ற நிகழும் தானே, அதில் கூடிய கதிர்வீச்சுகளாக இருக்கலாம், இன்னமாக இருந்தாலும் அது ஒரு சின்ன தரங்களை கொடுத்த ஒன்று தான் இருக்கும், அது மூளைய குழப்பிய ஒன்று தான் இருக்கும் இல்லையா. பேசலாம் நீங்கள் சொன்ன ஃபோனில் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வராட்டி அவங்க டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை ஸ்டார்டில் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் புத்தகங்களை வாசிக்க தொடங்கின அப்புறம் எனக்கு என்ன டிப்ரெஷன்டா இன்றைக்கு இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கும், ஏன்னா எந்த டார்கெட் கூடுதலாக எல்லா புத்தகத்தையும் ரெண்டு நாளில் முடிச்சிருவாங்க. ஏனென்றால் அந்த ஒரு இதுக்குள்ளே பயணிச்சு கொண்டு கேட்க, இப்போ நீங்கள் முதல் சொன்னது போல் இந்த எங்கள் எல்லா இடத்தையுமே நடித்து காட்டுறாங்கன்னு சொன்னால் அதில் நடிக்க அவன் தான் நடிப்பான். புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா நீங்களே அந்த கதாபாத்திரமாக மாறலாம் என்றதை நான் புத்தகங்களை வாசிக்க வழிகிட்ட அப்புறம் தான். இன்னொரு கேள்வி கேட்கலாம், இந்த புத்தகங்களை வாசிக்கின்ற அந்த பழக்கத்துக்குள்ளே நீங்கள் போன பிற்பாடு உங்களுடைய கற்றல் நடவடிக்கைகளிலே அது பின்னடைவை தந்துவிடும் என்கின்ற ஒரு தப்பான நம்ம இருக்கிறது தானே, அது தொடர்பாக உங்களுடைய முன்னோக்கி பகிர்ந்ததா அல்லது அது எப்படி இருக்கிறது பேசலாம். இப்போ நான் வாசிக்க தொடங்கின பிறகு ஒரு விஷயத்திலேருந்து புது விஷயத்தை என்னால் ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியும், படைப்பாற்றல் திறன் வளர்கிறது இல்லையா, இன்னொரு புதிய விஷயத்தை சிந்திக்க முடிகிறது, அப்போ அது கற்றலுக்கு உதவி செய்கிறது இல்லையா. மற்றது இப்போ சொல்ல போனால் நான் அதுக்கு இதுக்கு முதல் பெருசாக ஒன்றும் எழுதினதில்லை, ஆனால் இதுக்கு இந்த இதுக்குள்ள இந்த ஃபேஸ்புக்கில் ரைட்டப் பண்ண பேரில் ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சது இந்த பழைய வரலாற்றை நானே கிடைக்கியிருக்கேன். அதுதான் எனக்கு பெரிய இந்த வாசிப்பதால் எனக்கு கிடைச்சது பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஏனென்றால் எல்லோரும் வாசித்து போட்டு பேசாமல் விடுறது, எனக்கு அந்த வாசிக்க என்ன விருப்பம், நானும் இப்படி ஒன்று எழுதணும், அது முதலாவது நான் தொடங்கின விஷயம். இந்த சின்ன விஷயத்துலேருந்து தொடங்கியிருக்கேன். இந்த நீங்கள் கேட்டது போல் இந்த கல்வி என்பது என்ன பிரச்சனைன்றால் ஒரு விஷயத்துலேருந்து நாங்கள் வாசித்து எடுக்கணும், ஒரு விஷயத்துலேருந்து வாசித்து எடுக்கணும், அதாவது ஒரு அசைன்மெண்ட்டுக்கு எனக்கு தேவையான ஒரு புக்கை வாசித்து அதுலேருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுக்கணும்டா அதை முதல் வாசித்து கிரகிக்க தெரியும். அதுக்கு எங்களுக்கு முதல் எங்களோட மொழியில் வாசித்தா அந்த கிரகிப்பு தன்மை வரும், அது பிறகு மற்ற மொழிகளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதை மாற்றிக்கொள்ளும்.